வணக்கம். பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு நாளும் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது அந்த ப்ரோமோல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா நிகழ்ச்சி பாக்குறதுக்கு முன்னாடி அந்த முன்னோட்டம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு முதல் நாள் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் எபிசோட் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வெளியே இருக்கிற அந்த முதல் முன்னோட்டம் ப்ரோமோ அதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து பிக்பாஸ் வீட்டில் ஒவ்வொரு நாள் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாரும் எந்திரிச்சவுடனே பண்ணக்கூடிய விஷயம் டான்ஸ் ஆடுறது. ஒரு பாட்டை போட்டுட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, அது பிக்பாஸே போட்டு விட்ருவார் பாட்டை. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வாதி கமிங் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு அதை போட்டு விட்டாங்க பிக்பாஸ் வீட்டில். எல்லாரும் ஆட்டம்னு ஆட்டம், பெருத்த ஆட்டம். அதில் வந்து சொல்லணுன்னா நம்ம ஆரி அர்ஜுனன் அவரும் கேப்ரியல்லா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ப்ரோமோவை நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா வேல்முருகன் பெட்ரூமில் அவருடைய பெட்டு பக்கத்தில் நல்லா நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு தர லோக்கலாக இந்த பாட்டுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிதா சம்பத் அவங்க நியூஸ் தான் அப்படி வாசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா டான்ஸ்லேயும் பல ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வாசிப்போன்னு வாசிக்கிறாங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் ரேகா அவங்க வந்து கொஞ்சம் வயதானவங்க அப்படிங்கிறதுனால அவங்களால அவங்களுக்கு ஈடு கொடுத்து ஆட முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள்லாம் ஆடுங்க நான் பார்த்து ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே ஒரு ரியாக்ஷனை வந்து நம்ம ரேகா அவர்கள் வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வேல்முருகன் வந்து வெள்ளை கலர் டிஷர்ட்லாம் போட்டுட்டு பயங்கரமாக விசில்லாம் அடித்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப குதூகலமாக இருக்கார் அவர். ஒருத்தர் தான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாரையுமே ரொம்பவும் எனர்ஜியாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி வந்த உடனேவே சம்மந்தமே இல்லாமல் வேல்முருகா வேல்வேல்லாம் பாடி பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணார். அவர் பேர் வேல்முருகன் பாடகர் பேர் அப்படிங்கிறதுக்காக நமக்கே வந்து என்னடா அவர் இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி எச்சில ஏற்படுத்துகிற அளவுக்குலாம் பண்ணார். அப்போவே அவர் இப்படி பாடினார் அப்படின்னா இப்போ பாட்டே போட்டிருக்காங்கன்னா சும்மா இருப்பாரா? இந்த வாழை மீனுக்கும் வளங்க மீனுக்கும் கல்யாணம் பாட்டில் வந்து கானா உலகநாதன் வந்து கையை ஆட்டிட்டே ஒரு மூமெண்ட் ஒன்று கொடுப்பாரு. அது மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டே நடந்து போயிட்டுருக்காரு. எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா பாண்டியன் ஒரு ஆங்கிலத்தில் ஃப்ளையிங் கிஸ் என்று சொல்லப்படக்கூடிய பறக்கும் முத்தத்தை யாருக்கோ அனுப்புகிறார்கள். அந்த முத்தம் யாரை சென்று சென்றடைய போகிறது என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு நன்றாகவே தெரிய வரும் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன அந்த ப்ரோமோல இருக்கு அப்படின்னா சிவானி அவங்க ஒரு பக்கம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த பாட்டுக்கு. இன்னொரு பக்கம் ரெஸ்ட் ரூம் அதுக்கு பக்கத்துல வந்து நம்ம அறந்தாங்கி நிஷாவும் ரியோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து கை கோர்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே நல்ல ஒரு அன்பு செலுத்தக்கூடியவங்க தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அக்கா தம்பி மாதிரி தான் பழகக்கூடியவங்க. அறந்தாங்கி நிஷா அவங்களும் அவங்களும் ரியோவும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இவங்களுடைய நட்புணர்வு அப்படிங்கிறது நல்லாவே போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் மற்றவங்க பண்ணக்கூடிய கலகங்களால் இவங்களுடைய அக்கா தம்பி உறவுகளுக்குள் கூட விரிசல் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது விரிசல் வந்தாதானே நமக்கு பார்க்குறவங்களுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதுதான் உண்மையான விஷயம். சுரேஷ் சக்கரவர்த்தி உண்மையாகவே அவருடைய வயதுக்கு மீறின ஒரு ஆட்டத்தை வந்து போட்டுட்ருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. வேற என்ன இந்த ப்ரோமோல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜித்தன் ரமேஷா இருக்கட்டும், ஆரி அர்ஜுனனா இருக்கட்டும், கேப்ரியல்லா இருக்கட்டும், எல்லாருமே இந்த பாட்டுக்கு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க டான்ஸ் ஆடுறத மட்டும் தான் இந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. மேலும் நீங்க சொல்லுங்க இந்த பிக் பாஸ்ல இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பங்கேற்பாளர்கள்ல உங்களுக்கு ரொம்ப யார பிடிச்சிருக்கு, யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸையும் நீங்க பார்க்கணும்னா இந்த குட்டி பாஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.